வணக்கம் மக்களே, நம்ம இன்னைக்கு ஒரே விசில்ல சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல், அதே சமயம் ரொம்ப திக்காகவும் இல்லாமல், காய் எதுவுமே குழையாமல் ஃப்ரெஷ்ஷாக ஹெல்த்தியாக ஒரு சாம்பாருங்க. இது எப்படி செய்கிறதுன்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதில் பார்த்துக்கோங்க. இப்போ ஸ்ட்ரைட்டாக நம்ம களத்தில் இறங்குறோம். 1¼ கப் பருப்பு எடுத்துக்க போகிறோம். பருப்பில் தண்ணி விட்டு கொஞ்சமாக அதை அலசிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு இது நல்லா ஒரு தடவை பிசைஞ்சு விட்டு இருத்து எடுத்துக்கோங்க. இருத்து எடுத்த பருப்பில் நம்ம 1¼ கப் தண்ணி ஊற்றிக்கிறோங்க. அடுப்பை முதல்ல ஆன் பண்ணி ஹையில் வச்சுக்கோங்க. பருப்பு ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்படி நுரக்கட்ட ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா ஹையில் இருக்கிற அடுப்பை மீடியம்க்கு மாத்திருங்க. நுரக்கட்டின பருப்புல 1/2 டேபிள்ஸ்பூன் சீரகம் போட்டுக்க போறோம். இதுல சும்மா சாப் பண்ணி வச்சிருக்கிற 1½ கப் வெங்காயத்தை போட்டுக்க போறோம். நல்லா கனிஞ்ச 1½ கப் தக்காளி பழத்தை 2-3 மா நறுக்கி போட்டுக்கோங்க. தோல் சீவாம நீல வாக்குல நறுக்கின கேரட் துண்டு 1¼ கப் போட்டுக்கணுங்க. சின்னதும் பெருசுமா 10 வரமிளகாய் எடுத்துக்கோங்க. இப்ப வந்து இதை நம்ம இப்படி ரெண்டா உடைச்சு போட போறோம். எல்லாத்தையுமே போட்டுக்கோங்க. இப்ப இந்த சாம்பாருக்கு தேவையான 1/4 டேபிள்ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறோம். இதையெல்லாம் போட்டுட்டு தலைவர இப்படிக்கா ஒரு சுத்து, அப்படிக்கா ஒரு சுத்து சுத்தி இப்படி செட் பண்ணி வச்சிருங்க. இப்ப இதுல பாத்தீங்கன்னா அந்த பருப்புல இப்படி சென்டர்ல ஒரு டாட் வந்திருக்கும், தெரியுதா? கரெக்டா இப்படி எல்லாம் சமமா பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த தண்ணி அதுல அளவு சரியா இருக்குங்க. இந்த குக்கரை நம்ம மூட போறோம். 30 செகண்ட்ஸ்லயே நமக்கு மேல அந்த ஸ்டீம் வரும். இந்த ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா விசில் போடுங்க. பருப்பு தண்ணி சுத்தி கேஸ்ல அடிச்சிடாம இருக்கிறதுக்காக ஒரு ஈர துணியவோ இல்ல ஒரு வெட் டிஷ்யூவையோ இப்படி குக்கர் மூடியில சுத்தி வச்சிருங்க. வைக்கும் போது இந்த சேஃப்டி வால்வ்ல படாத மாதிரி வைங்க. இப்படி சரியா ஒரு விசில் வந்ததுக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. குக்கரில் ப்ரெஷர் இறங்குறதுக்கு முன்னாடி நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். அடுப்பு 6 இல்லைன்னா 7 வச்சுட்டு ஒரு 3 டேபிள்ஸ்பூன் கடலெண்ணெய் முதல்ல ஊற்றிக்க போகிறோம். ஒரு 1/4 டேபிள்ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள்ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. ஊற்றிட்டு கேடயத்தை வச்சு க்ளோஸ் பண்ணிடணும். கடுகு வெடிச்சதுக்கு அப்புறமா கொஞ்சமாக வெங்காயம் போட்டுக்கோங்க. 1/4 டேபிள்ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க. 3 சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி அதில் போட்டிருக்கோம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் விட்டுருங்க. வெங்காயம் இப்படி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் 1 புடி கொத்தமல்லி தழங்க இது வந்து நம்ம போட்டுக்க போகிறோம். கேடயத்தோட ரெடியாக இருக்கும். ஓகேவா? சாம்பாருக்கு தேவையான 1/4 டேபிள்ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்க போகிறோங்க. பாருங்க, நான் ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு தான் இதை போடுறேன். சும்மா இப்படி போட்டுட்டு அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. பாருங்க, இதில் கேஸ் ரெடியூஸ் ஆகிடுச்சு. இப்போ அன்பாக்ஸ் பண்ணுறோம். பருப்பு வந்து இப்படி அழியாமல் இருக்கணுங்க, ஆனால் அதே சமயம் வெந்திருக்கணும். நீங்கள் ஒரு பருப்பு எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், பாருங்கள் வெந்திருக்கு. இப்போ இதிலே நம்ம ஒரு கேரட் எடுத்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள் இந்த கேரட் பாருங்கள், அப்படியே 3 பீஸாகவே இருக்கு. பாருங்கள், இப்படி தான் இருக்கணும். ஃபுல்லாக எல்லாம் குழஞ்சி ஒரே மாதிரி ஆகிடக்கூடாது. இப்போ இதில் நம்ம தாளித்து வச்சுருக்கிற இதை சேர்த்துக்கலாம். தண்ணியாகவும் இல்லாமல், அதுக்குன்னு ரொம்பவும் திக்காகவும் இல்லாமல், யம்மியான நம்ம சாம்பாருங்க. இப்படி சூப்பராக இருக்கா? ரொம்ப சிம்பிள் சாம்பார் இது. கன்ஃபார்மாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிங்கன்னா அடிக்கடி இந்த சாம்பாரை நீங்கள் செஞ்சு பார்ப்பீங்க.
இது ஒரு 2-in-1 சாம்பாருங்க. பெரியவங்களுக்கு காரமாகவும் குழந்தைங்களுக்கு காரம் இல்லாமலும் சாப்பிடலாம். பெரியவங்க சாப்பிடும்போது மிளகாயை புழிஞ்சு விட்டுக்கோங்க, உங்களுக்கு காரம் இருக்கும். கண்டிப்பாக இந்த சாம்பாரை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் அப்டேட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.